ஹாய் எவ்ரிவன், நாங்கள் போன ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் என்ன விஷயம்னு சொன்னால், இலங்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதிதாக வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த டின் நம்பர் என்ற ஒரு விஷயம் வந்து இலங்கையில் முழுவதும் என்ன செய்யும்னா ஒரு பேசு பொருளாக இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதாவது டெஸ்ட் பே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நம்பர் வந்துட்டு இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்துட்டு கட்டாயமாக பதிவு செய்யணும் என்ற ஒரு விஷயம் தொடர்பாகவும், அது பதிவு செஞ்சால் கட்டாயமாக டெக்ஸ் எழுந்து செலுத்தணுமா, அது எப்படி பதிவு செய்கிறது, அதனுடைய நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்களுக்காக அது கட்டாயம் தேவைப்படுத்தப்படுவது விஷயங்கள் சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டின் நம்பர் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கம் வந்து இலங்கை அரசு வந்து புதிய ஒரு அறிவித்தல் ஒன்று என்ன செய்யுதுன்னா இப்போ வந்துட்டு என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த டின் நம்பரை வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே பெற்றிருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பிப்ரவரி மாதத்துக்கு முதல் வந்துட்டு என்ன செய்யணும்னா கட்டாயமாக அவங்க எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுக்காதவங்க 50,000 வரைக்குமான ஒரு நஷ்டஈடு வந்துட்டு அவங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது புதிய ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்த டின் நம்பர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குற விஷயம் வந்து ஒரு சாத்தியம் இல்லாததாகவும், அதில் சில நடைமுறை சிக்கல்கள், அதில் வேலைப்பழுக்கள், இந்த மாதிரி எல்லார விஷயத்தையுமே பதிவு செஞ்சு அதுக்காக நம்பர்களை கொடுக்குறதுல ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிற காரணத்தால் இந்த பிப்ரவரி மாதம் என்றதை ஏப்ரல் மாதம் வரைக்குமாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த காலத்தை வந்து நீட்டின ஒரு தகவல் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எப்படி காலம் நீட்டப்பட்டாலும் கட்டாயமாக என்ன செய்யணும் சொன்னால் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஏப்ரல் மாதம் முடிவடைவதுக்குள்ள கட்டாயமாக என்ன செய்யணும் இந்த நம்பரை வந்துட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த நம்பர் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்களுக்காக கட்டாயமாக ஒரு நடைமுறை கணக்கு நாங்கள் தொடரணும்னு சொன்னால், ஒரு பேங்கில் வந்து நடைமுறை கணக்கு ஒன்று கரண்ட் அக்கௌண்ட்டோடு தொடங்கணும்னா கட்டாயமாக பிப்ரவரிக்கு பிறகு என்ன செய்யணும் இந்த டின் நம்பர் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சொத்து வாங்குறதா இருந்தால், அல்லது ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தால், அல்லது நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளான் ஒன்று நாங்கள் சப்மிட் பண்ணுறதாக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கட்டாயமாக இந்த டின் நம்பர் என்னது என்ன செய்யப்படும்னா தேவைப்பட போகுது என்ற விஷயத்தை நாங்கள் விலை கொள்ளணும். அத்தோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான், உள்நாட்டு இறைவரி திரைக்களம் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், 2023 இலங்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வரலாற்று ரீதியாகவே மிக முக்கியமாக அதிகமான வரலாற்றிலே பதியப்படக்கூடிய அளவுக்கு அதிகமான அளவு வரித்தொகை வந்துட்டு இலங்கையில் என்ன செய்யப்படும்னா சேகரிக்கப்பட்டிருக்குது. இலங்கையில் அதிக அளவு வரி வருமானம் பெறப்பட்ட ஒரு ஆண்டாக 2023 என்ன செய்யப்படும்னா பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2023 1,550.6 பில்லியன் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் வரி வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது கடந்த காலங்களை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 80% இந்த வரி வருமானம் என்ற விஷயம் அதிகரிச்சிருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 861.2 பில்லியனாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,550.6 பில்லியனாக வந்து என்ன செய்யலாம் அதிகரிச்சிருக்கின்ற விஷயத்தை என்ன சொல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க வந்த விஷயம். நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு விஷயம் சம்மந்தமாக பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.